வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒயிட்டா இருக்கக்கூடிய 5 விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும்ன்றாங்க. என்னென்ன அப்படி ஒயிட்டா இருக்கக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணணும்? ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இது ஒயிட் பாய்சன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய 5 விஷயங்களை பத்தி தான் இன்றைய காணொலியில பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்க. இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். 5மே வெள்ளையா இருக்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து சில பேர் ஒயிட் பாய்சன் அப்படின்னே டிஸ்கிரைப் பண்றாங்க. இருந்தா கூட நம்ம உணவுல வந்து இதை வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு அதை நம்ம குறைக்கணும். மேக்சிமம் எந்த அளவுக்கு நம்ம குறைக்க முடியும்ன்றதுதான் இன்றைய காணொலியில பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியால முழுக்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே அரிசி வகையை சார்ந்தது. வெள்ளையா இருக்கக்கூடிய இந்த அரிசியிலிருந்து உருவாக்கக்கூடிய உணவை தான் நம்ம அதிகப்படியா சாப்பிட்றோம். நாட் ஓன்லி இன் சவுத் இந்தியா, சவுத் ஏஷியா முழுக்கவே அரிசியிலான உணவு வந்து அதிகப்படியா விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாம். நம்ம சாப்பிடக்கூடிய அன்றாடம் சாப்பிடக்கூடிய இட்லி, தோசை, ரைஸ், வெரைட்டி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு விதமான உணவு சாப்பிட்றோம்னு சொன்னா கூட எல்லாமே அரிசியிலான உணவுகளாக தான் சாப்பிட்றோம். அப்படி ரெகுலராக தொடர்ந்து ஒரே வகையான உணவு சாப்பிட்றதுனால டயபெட்டிக் பிரச்சனை வருது. அரிசியை வந்து அவாய்ட் பண்ணால் மற்ற என்ன ஆல்டர்னேட்டாக சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானிய உணவுகள் நிறையா இருக்குது, அதெல்லாம் சாப்பிடலாம். சார், சிறுதானிய உணவுகள் சாப்பிட்டா அதுலேயும் கார்போஹைட்ரேட் இல்லையா, அரிசியில் மட்டும்தான் கார்போஹைட்ரேட் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கூட பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய அளவு வந்து அரிசியை விட கம்மி. அது மட்டும் இல்லாமல் நம்ம எதையுமே வந்து ஒரு சுழற்சி முறையாக பேலன்ஸ்டான ஃபுட் எடுக்கும்பொழுது ஆரோக்கியம் மேம்படும்னு சொல்லலாம். இப்போ சிறுதானியம் தினசரி ஒரு சிறுதானியம் சாப்பிடும்போது ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஃபைபர் அதிகமாக இருக்கும், ஒரு சிலது புரோட்டீன் அதிகமாக இருக்கும், ஒரு சிலதுல கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். அப்போ டெய்லி தினசரி ஒரு வகையான சத்து எடுக்கும்பொழுது ஆரோக்கியம் கண்டிப்பாக அதிகரிக்குன்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் சுகர். சுகர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஆல்டர்னேட்டான சுகருக்கு ஆல்டர்னேட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வெல்லம் சாப்பிடலாம், அதே மாதிரி நாட்டு சக்கரைன்னு சொல்றாங்க, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்னதான் சேர்த்தாலும் இந்த சுகர் டைப்பை எடுத்தாலே கண்டிப்பாக அது ஒரு பிரச்சனை தான். இது வந்து பல்வேறு விதமாக நம்ம சுகரா ஒயிட்டா நம்ம காஃபில போடுற சர்க்கரையை மட்டும் குறைக்கக்கூடாது. ஒயிட்டா இருக்கக்கூடிய இந்த சுகர்ல செய்யக்கூடிய ஸ்வீட்ஸு மற்ற எல்லா விஷயங்களும் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா காஃபில மட்டுமே நம்ம சுகர் போட்டு சாப்பிட்றது இல்லை. நம்ம செய்யக்கூடிய உணவு வகைகள், ஸ்வீட்ஸ் பர்டிகுலரா எல்லா விதமான ஸ்வீட்ஸும் அதிகப்படியான சுகர் வந்து சேர்த்து தான் செய்யறாங்க. இது கண்டிப்பா ஆரோக்கியத்தை கெடுக்குன்னே சொல்லலாம். சர்க்கரை வியாதி வரதுக்கான வாய்ப்புகளும் உருவாகுன்னு எடுத்துக்கலாம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சால்ட். இதுவும் ஒயிட்டா தான் இருக்கும். சில பேர் அயோடைஸ்டு சால்ட்ன்றாங்க, கல் உப்புன்றாங்க, இந்து உப்புன்றாங்க. எந்த உப்பு தான் சாப்பிட்றதுன்னு தெரியல. எந்த உப்பு சாப்பிட்றதா இருந்தாலும் அளவு கம்மியாக சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அளவு அதிகரிக்கும் பொழுது பல்வேறு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிபி ப்ராப்ளம் வரலாம், அதே போல கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கு எந்த வகையான உணவு எடுத்தாலும் அதில் சால்ட் வந்து கம்மியாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம்னு பார்த்துக்கலாம். அப்படி இருந்ததுன்னா ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒயிட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு சத்து நிறைந்த கிழங்கு வகையில் சார்ந்த உணவுகள். அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா, மைதா, ஆட்டா, இந்த மாதிரி சொல்றோம்ல, மாவு சத்து நிறைந்த பொருள்களால் செய்யக்கூடிய உணவுகள். நம்ம ஜென்ரலாக சொல்றோம்ல, ஸ்நாக்ஸ், பேக்கரி ஐட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. பாதி ஃபுட்டை வந்து சமைச்சிருவாங்க, மீதி வந்து நாட்பட்டு அப்படியே வச்சு மறுபடியும் சமைச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஃபுட்டு. அப்படி இல்லையா அந்த ஸ்நாக்ஸ் வகைகள்லாம் செய்கிறாங்களே, செஞ்சு ஃபுட்டை செஞ்சு அப்படியே வச்சு பல நாள்கள் வந்து அதை சாப்பிடலாம். அந்த மாதிரியான உணவுகள் இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப கெடுதல்னு சொல்லலாம். கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது நம்ம அன்றாடம் எடுக்கக்கூடிய பால். பாலை பொறுத்தளவுக்கு நிறைய நேரத்துல வந்து அது பிரச்சனைக்கு தான் கொண்டு போய் சேர்க்குது. சின்ன வயசுல கொடுக்கும்பொழுது வேற வழி இல்லை, ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆல்டர்னேட்டா கொடுக்கக்கூடிய அவசியம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனா ஒரு பேஷண்ட் வந்து டயபெட்டிக்காவோ, ஹைப்பர் டென்ஷனாவோ, இல்ல கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னா முதல்ல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த மில்க்னே சொல்றாங்க. பால் வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு கிரீன் டீ இல்ல டீ வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட், லெமன் டீ, இந்த மாதிரியான விஷயங்கள் போறது ரொம்பவே நல்லதுன்னு எடுத்துக்கலாம். செரிமான தன்மையும் அதிகரிக்குன்னு சொல்லலாம். ஒரு ஏஜ் வரைக்கும் பால் ஒரு முக்கியமான சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா இருக்கும், அத்தியாவசியமான விஷயங்களா இருக்கும். ஆனா ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேல அதை அவாய்ட் பண்றது ரொம்பவே முக்கியம்னு எடுத்துக்கலாம். ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.